செய்திகள் தொடர்கின்றன. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் வசிக்கும் காணியின மலைவாழ் மக்களின் மருத்துவ முறையை பெற பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மக்கள் படையெடுத்து வருகின்றனர். நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் காரையார், சின்ன மயிலாறு, பெரிய மயிலாறு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் அமைந்துள்ளன. இந்த மலைப்பகுதியில் வசிக்கும் காணியின மக்கள் பெரும்பாலும் இயற்கை சிகிச்சை முறையையே பின்பற்றுகின்றனர். காணியின சிகிச்சையை பெற பிற மாவட்டங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான நோயாளிகள் வருகை தருகின்றனர். இதுகுறித்து சித்த மருத்துவர் பிச்சாண்டி கூறுகையில், தலைமுறை தலைமுறையாக தங்களது குடும்பம் மருத்துவம் பார்த்து வருவதாகவும் தன்னிடம் 2500 மூலிகைகள் உள்ளதாகவும் தெரிவித்தார். ட்ரீட்மெண்ட் வந்து அதை நாங்கள் நோயை பிறத்தான் இருக்குது. எங்களுக்கு வந்து 48 நாள், 22 நாள், 90 நாள், 3 மாதமில் கணக்குறோம். அந்த கணக்கு பண்ணி அதை ரொம்ப 3 மாதத்துக்கு கூடிய பெரிய கேஸுகளுக்குன்னா கூட போனால் ஒரு 5000-10000 ரூபா வரைக்கும் வசூல் பண்ணுவோம். அது கொடுப்பாங்க, நான் இன்னைக்கு கேட்க மாட்டேன் கொடுப்பாங்க. மற்றதெல்லாம் அந்த 48 நாள், 28 நாள் மண்டல கணக்கில் உள்ளவங்க ரேட்டு கம்மியாகும். 1000 ரூபா, 500 ரூபா, 100 ரூபா வரைக்கும் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். மூலிகை வந்து கிட்டத்தட்ட நானே எங்கள்கிட்ட இப்போ 2500 ரூபா வேணால் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்க மருந்துக்கு இன்னும் நிறைய எங்கள் மலையில் நிறைய மூலிகளை இன்னும் இனம் காணதுக்கு நோய குறைக்கக்கூடிய மருந்துகள் நிறைய இருக்குது. நானே ஒரு ரிசர்ச் மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போது மூலிகைகள்லாம்